பொதுவாக ஏதாவது ஒரு புடிமானம் இல்லாட்டினா பேச வராது. சீனிராமசாமி மாதிரி தான் பரவாயில்ல, வகுத்து மேலே கையை வெட்டிக்கிட்டு பேசலாம்னு வச்சுக்கலேன். அதாவது ராஜமுருகன் என்பது வந்து எப்படி வந்து யுகபாரதிக்கு வந்து ஒரு தம்பியோ, அப்படி என்னை போல விகடனில் பணிபுரிந்த எல்லோருக்குமான கடைக்குட்டி தம்பி தான் ராஜமுருகன். எல்லாரும் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் விகடனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு, அதில் ஒரு முக்கியமான ஆள் ராஜமுருகன். இப்போ ராஜமுருகனை தொடர்ந்து அவருடைய அண்ணனை வந்து இறங்கியிருக்க நேரத்தில் இந்த படம் ஜிப்சி, இது ஏற்கனவே வந்து இதை போல் ஒரு பயணத்தொடரை வந்து சந்தித்த பல்வேறு மனிதர்களை பற்றி விகடனில் அவர் எழுதியிருந்தார். ராஜமுருகன் எங்கே இருக்காரு? ஓகே. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமாக பல்வேறு படங்கள் வேலை பார்த்துக்கிட்டு வந்து நேரத்தில் சந்தித்தவர், கதாநாயகன் ஜீவா, பெயர் தெரியாத கதாநாயகி, இவர் எல்லோருக்கும் இது வெற்றி படமாக அமைவதை விடவும் ரொம்ப முக்கியம் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் அவர்களுக்கு வந்து இந்த படம் அவர் வெற்றி படமாக அமைகிறதா முக்கியம் நான் நினைக்கிறேன். எதற்காக அப்படின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியல, எனக்கு முதல் முறையான சட்டமன்ற உறுப்பினர், முதல் தடவை எம்எல்ஏ. எனக்கு வந்து அவர்கிட்ட என்ன தெரிந்து மகிழ்ந்தது அப்படின்னா, அம்பேத்குமார் என்பவர் ஏற்கனவே படம் எடுத்திருக்காரு தெரியும், யுபாரதியின் மூலமாக பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த பெயர் ஈர்த்த பெயர் அப்படின்னு நினச்சி ஒரு தடவை என்னுடைய உதவியாளருடைய ஒரு கசின் பிரதர், ஒரு ஒன்று விட்ட தம்பி, அவனுக்கு ஒரு பெரிய மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த மருத்துவ உதவியை வந்து அரசாங்க மருத்துவமனையில் தான் பெற முடியுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. தனியார் மருத்துவமனையில் வந்து பெரும் பல லட்சங்களில் செலவு பண்ணி பண்ண வேண்டிய ஒரு மருத்துவ உதவியாக இருக்கும்போது, ஒரு முறை மட்டுமே நான் அறிஞ்சிருந்த அம்பேத்குமார்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி உதவியை செய்யணும், காரணம் அரசாங்க மருத்துவமனைகளுக்குள்ளே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லாமல் போனால் என்னவாக நம்ம நடத்தப்படுவோம்னு எனக்கு கற்பிக்கப்பட்டிருந்துச்சுல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் அம்பேத்கிட்ட போகிறேன். அம்பேத்கர் போன அதுக்கு என்னங்க பண்ணிடுவோம் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் என்ன சொல்கிறாரு, நாளை எங்கே இருக்காத பையன் ஊரில் இருக்காருங்க, அவர் வர சொல்லுங்க உடனே நாளைக்கு அப்படின்னாரு. அடுத்த நாள் கல்ல தம்பி கிளம்பி வாடா இந்த மாதிரி போய் பார்த்துடலாம் அப்படிங்க. அடுத்த நாள் காலையில் அம்பேத்குமார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு ஃபோன் பண்ணி காலைல 9 மணிக்கு என்னங்க வந்துடுறாத பையன் வந்துட்டாருங்க இருக்காருங்க, அப்போ அவங்க கிளம்பி வாங்க நான் வந்துடுறேன், நான் நேரம் அங்கே இருக்கேன், 10 மணிக்கு டீன் வந்துருவாங்க வந்துருங்க அப்படின்னு. நான் கிளம்பி 10 மணிக்கு போகிறதுக்குள்ள 9:50 அம்பேத்கர் வந்து முடியும் அடுத்த ஃபோன் எனக்கு, என்னங்க வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு, இந்த வந்துடுறேங்க 10 மணிக்கு தான் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன் டீன் இருக்காங்க டீன் ரூம் வாசல் நினைக்கிறேன், நீங்கள் நேரம் ஏறி 2வது மாடிக்கு வந்துருங்க அப்படின்னு. 2வது மாடிக்கு 10 மணிக்கு போய் சேரும்போது மறுபடியும் அடுத்த ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க இந்த வாசல் இருக்கீங்க, நான் உள்ளே வந்துட்டேன் டீன் வந்துட்டாங்க, நான் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போனால் சென்னை மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனையுடைய டீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, நான் அந்த பையனை கூப்பிட்டு போகிறேன், கூப்பிட்டு போனேன், மேடம் நம்ம பையன் தான் இந்த மாதிரி ரொம்ப சிக்கல், அவனை என்னென்னு பார்த்துருங்க அப்படின்னு. இது போகிறதுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே தமிழகத்தின் மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வெளிநாட்டில் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் வேறு வேறு கட்சி, அம்பேத்கர் வேறு கட்சி, அமைச்சர் வேறு கட்சி, ஆனால் அமைச்சருக்கு ஃபோனை போட்டு சம்மந்தப்பட்ட ஒருத்தன் வர்றான் அவனை பார்க்கணும், நம்ம மட்டும் போனால் அந்த டீன் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, அமைச்சர் சொன்னால் தான் கேட்பாங்க டீன், அமைச்சருக்கு ஒரு ஃபோனை போட்டு வெளிநாட்டுக்கு அமைச்சருக்கு ஃபோனை போட்டு அதுக்கு பார்க்க வச்சுனா அந்த டீன் வந்து பதறி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த பையன் வந்தாலே பார்த்துருவோங்க, இதுக்கேங்க இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க எங்கிட்ட, நான் ஒன்றும் சொல்லுங்க சும்மா அவர்கிட்ட சொன்னேங்க அப்படின்னு, இல்லை இருக்கிற நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு வெளியே வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், அம்பேத்கருக்கு நேரடியாக தம்பியாக இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கர்கிட்ட படம் பண்ணுற ஒரு டேரக்டருடைய தம்பியாக இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கர்கிட்ட படம் பண்ணுற டேரக்டருடைய நண்பன் கருப்பண்ணிலைப்பான், அவங்ககிட்ட இருக்க அசிஸ்டன்ட் ஒரு பையன், அவனுடைய கசின் பிரதர், அவனுக்கு கிளம்பி போய் இந்த வேலையை செய்கிற விஷயம் இருக்குதுங்களா, அதுதான் மிகச்சிறந்த மனித குணம் நினைக்கிறேன், அதுதான் மிகச்சிறந்த பண்பு, அதுதான் அவரை முதல் தர எம்எல்ஏ ஆக்குனது, அதுதான் அவரை தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிரந்தர உறுப்பினர் ஆக்க போகிறது. ஏன்னா அந்த ஒரு அதன் பிறகு தொடர்ச்சியாக நான் அவரோட இருந்தேன் ஒரு வார காலகட்டம் மருத்துவ வேலையாக, கையில் ஒரு 3 ஃபோன் வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு, அந்த 3 ஃபோனும் இங்கே பண்ணுறது பூராவுமே தொகுதியிலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணால் எல்லாருடைய காலையும் மாறி மாறி அட்டன் பண்ணி ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சு வேலை பார்த்துட்டே இருந்துட்டு நான் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க நீங்கள் இத்தனை ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சார் ஓட்டு போட்டிருக்கான் அவன், என்ன சார் நினைக்கிறான் ஃபோன் பண்ணால் நம்ம அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், அதை கூட செய்யலைன்னா அப்புறம் எது சார் நம்ம எம்எல்ஏவாக இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ இவ்வளவு அரசியலில் இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற அம்பேத் அதே ஈடுபாட்டோட சினிமாவிலும் இருக்கிறார் என்பதை இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லோருக்கும் புரியும், அதுலையும் புரியாது இல்லையா. அதனால அம்பேத்கர் வெற்றி ரொம்ப முக்கியம், அம்பேத்தை போலவே மிகப்பெரிய
அரசியல் கருத்தோட எல்லாவற்றிலும் வலிந்து அல்லது இயல்பாக அரசியல் பேசாம ராஜமுருகன் இருக்கதே இல்லை. அதனால அடுத்த சட்டமன்றத்தில் அம்பேத்கர் பக்கத்து இருக்க ராஜமுருகனுக்கு வாக்கேற்றம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.